வணக்கம் குழந்தைகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சொல்ல போற கதையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செல்வன் செல்வி நல்ல சாப்பாடு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறாங்க. ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு விருந்துக்கு போனாங்க. அவியல், ஒரியல், கீரை, பழம், எவ்வளவு சாப்பாடு இன்னும் இருக்கு. முட்டை, மீன், கறி குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம், எனக்கு இதுவே போருமே. லதா டீச்சர் சொன்னதை மறந்துட்டியா? நம்ம ஆரோக்கியமா ஜாலியா இருக்கணும்னா சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். இதுக்கு பேர் சமச்சீரான உணவு. அதுல கோ ஃபுட்ஸ் சக்தி அளிக்கும் உணவுகள், க்ரோ ஃபுட்ஸ் வளர்ச்சி அளிக்கும் உணவுகள், க்ளோ ஃபுட்ஸ் பொலிவூட்டும் உணவுகளும் இருக்கணும். அதுல கார்போஹைட்ரேட்ஸ், புரத சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமினும் கனிம சத்து உள்ள உணவும் இருக்கணும். இதுல இருந்து பலம், எதிர்ப்பு சக்தி, சரியான வளர்ச்சியும் ஊக்கமும் கிடைக்கும். இப்போ சொல்லு, பாயாசம் மட்டும் போதுமா? இல்ல, காய்கறி, அரிசி, ரொட்டி, இட்லி, முட்டை, மீன், பருப்பு, கடலை, பால், தயிர், மோர் எல்லாமே வேணும். பழத்தை மறக்காத. சரியா சொன்ன. அதே மாதிரி சத்தில்லாத வெறும் சர்க்கரையும் கொழுப்பும் உள்ள பாக்கெட் சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், கலர் சோடா மாதிரி உணவை சாப்பிடாதீங்க. வயசு ஆக ஆக இதெல்லாம் உங்க உடல் நலத்தை பாதிக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, திட்டமிட்ட ஆரோக்கியமான சாப்பாட்டுல உப்பு, கொழுப்பு, சர்க்கரை கம்மியா இருக்கணும். கோதுமை ரொட்டி, அரிசி சோறு நிச்சயமா இருக்கணும். 5 வகையான காய், பழம், அதோட சமைக்காம சாப்பிடக்கூடிய காய்கள், கேரட், வெள்ளரிக்காய் கூட இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவும் சமச்சீராக இருக்கணும். டிஃபன் பாக்ஸ்ல கூட புரதச்சத்து, தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால் வகைகள் இருக்கணும். சாப்பாடே குறிக்காதே, அள்ளி அள்ளியும் திங்காதே, திட்டமிட்டு சாப்பிடு, வலிமையாக இருந்திடு.